Hi friends, welcome to Sandhi's Kitchen. இன்றைக்கி நம்ம சாந்திஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி கறி குழம்பும் அந்த குழம்புலேருந்து நம்ம கறியை தனியாக எடுத்து ஒரு வறுவலும் தான் பண்ண போகிறோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்து சைடில் இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. அந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான நாட்டுக்கோழி, கடுக்கன் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. கோழியே வந்து கருப்பு கலரில் இருக்கும். அதனுடைய கறியும் பார்த்திங்கன்னா நார்மல் நாட்டுக்கோழியை விட கொஞ்சம் லைட்டாக அங்கே பிளாக் கலரில் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த கோழியை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரியாதவங்க பார்த்திங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அது எப்படிப்பட்ட கோழி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து மருத்துவ குணமுடைய கோழி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாந்திஸ் கிச்சன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் என்னென்ன வீடியோஸ்லாம் போடணும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நாட்டுக்கோழி கறி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மசாலா வறுத்தெடுத்துடலாம். அதுக்கு ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஒரு சின்ன கப்பில் சின்ன வெங்காயம் ஒரு கப் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது ரெண்டும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வணங்கட்டும். ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் வெங்காயம் வணங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கிக்கும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா வணங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இதுதான் கடுக்க நாட்டுக்கோழி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அடுத்ததாக வந்து குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 50 மில்லி எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 பட்டை, ஒரு 5-6 லவங்கம் ஆட் பண்ணுறேன். ஒரு வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது நல்லா வணங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு. அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வணங்கட்டும். நம்ம வணக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்குவாங்க தனியாக. லாஸ்ட்டாக வந்து சிக்கன் கறியை வந்து தனியாக எடுத்து நம்ம வறுக்கிறதுக்கு வேணும். இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். அடுத்ததாக சிக்கன் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். சிக்கனோடு சேர்ந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 3-4 நிமிஷம் சிக்கன் நல்லா வணங்கட்டும். அடுத்தது மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லா மசாலாவையும் சிக்கனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இது சிக்கனோடு சேர்ந்து நல்லா மசாலாலாம் வணங்கட்டும். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலாவை ஆட் பண்ணுறேன். கரம் மசாலாவோட சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 hour இந்த சிக்கன் வந்து நல்லா இதுலேயே நல்லா வெந்து வரட்டும்.
ஒரு தட்டை போட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் நல்லா துருவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அந்த பேஸ்ட்டை தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பேஸ்ட்லேருந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. லாஸ்ட்டாக வந்து சிக்கனை வறுக்கிறதுக்காக அது வேணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் மசாலாவெல்லாம் பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இந்த குழம்பு வந்து சிக்கன் நல்லா வேகிற வரையிலும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து சிக்கனை மட்டும் தனியாக அரிச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக சிக்கனை வறுத்தரலாம். அதுக்காக ஒரு கடாயில் 1/3 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது நல்லா வணக்கிக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. அடுத்ததாக 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வணக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்தது வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இது வணங்கி வரட்டும். அடுத்ததாக மசாலா ஆட் பண்ணிடலாம். தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையிலும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணங்கி வரட்டும். அடுத்ததாக சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரம் உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிக்கன் குழம்புலேருந்து 1 கரண்டி சிக்கன் குழம்பு ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கன் கறிக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த சிக்கன் குழம்பு. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகிற வரையிலும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வந்து சிக்கன் நல்லா வணங்கட்டும். சிக்கன் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து வந்து கார்னிஷ்காக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருந்தது சிக்கன் கறி. நாட்டுக்கோழி கறியும் குழம்பும் செமையா இருக்கு. எப்படி கூட சாப்பிடுறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாட்டுக்கோழி இல்ல கடக்கன்கோழி. கடக்கநாத் நாட்டுக்கோழிக்கு வரையும் சூப்பராக சமைச்சு காமிச்சிருக்கேன். அதுவும் வில்லேஜ் மெத்தடில். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி உள்ளவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாந்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்ததாக நான் என்ன வீடியோ போட்டாலும் அதில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு புது ரெசிபியோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.